அடகிவசெல்லாம் அடுத்த இன்னொரு உருவத்தை பற்றி சொன்னார்கள் அப்தல் காபிர் காஃபிருடைய உயிராக இருந்தால் உலகத்தை விட்டு பிரிந்து மறுமையை நோக்கி அந்த உயிர் தயாராக கூடிய நிலையில் மலக்குகள் இறங்குவார்கள் கருமை நிறத்தோடு அவர்களிடத்திலே சம்பட்டிகள் இருக்கும் அவர்கள் அவன் பார்வை எட்டும் தூரம் வரை வந்து அமர்ந்து கொள்ளுவார்கள் அவர்கள் அதற்கு பிறகு மலக்குள் அந்த இடத்திலே வருவார் வந்தவருடைய தலைமாட்டிலே அமருவார் அழைத்து சொல்லுவார் ஐயத்துகன் நப்சுல் ஹபீசா அசுத்தமான ஆத்மாவே அல்லாவுடைய கோபம் அல்லாஹுடைய வெறுப்பு உன் மீது இருக்கக்கூடிய நிலையில் இந்த உடலை விட்டு வெளியே வா என்று அழைப்பார்கள் அந்த உயிர் அங்கும் இங்கும் தப்பிப்பதற்கு ஓடும் சிரமத்தோடு கஷ்டத்தோடு அந்த உயிர் தப்பிக்க வேண்டும் என்று முயற்சி செய்யும் அந்த உயிரை அந்த மலக் அந்த உடம்பிலிருந்து இருந்து வாங்கியதற்கு பிறகு கொண்டு வரப்பட்ட துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த ஆணையில் அந்த உயிரை சுற்றி வானத்தை நோக்கி எடுத்துச் சொல்லுவார்கள் வானத்தை நோக்கி எடுத்து செல்லக்கூடிய கூடிய நேரத்தில் எல்லாம் மலக்குகள் கேட்பார்கள் மா ஹாதா அர் இந்த அசுத்தமான உயிர் யாருடையது என்று ஃபுலானி புன ஃபுலான் இன்னார் மனிதருடைய மகன் இன்னார் மனிதர் என்று உலகத்தில் அழைக்கப்பட்ட பெயரை விட இழிவான பெயரை கொண்ட அந்த அந்த உயிரை அழைப்பார்கள் வானத்துடைய முதல் வானம் தட்டப்படும் அந்த உயிருக்கு சொல்லப்படும்

இவனுடைய உயிரை சிச்சியின் என்ற ஏட்டில் பதிவு செய்யுங்கள் பூமிக்கு இந்த உயிரை தூக்கி வீசுங்கள் என்ற அழைப்பு கொடுக்கப்படும் பூமியை நோக்கி அந்த உயிர் தூக்கி வீசப்பட்டு மீண்டும் உடலில் செலுத்தப்படும் இரண்டு மலக்குகள் வருவார்கள் வந்தமர்ந்து கேட்பார்கள் மன்றபொக் உன் இறைவன் யார் அவன் சொல்லுவான் ஹா ஹா லா அதிரி எனக்கு தெரியாதே ஒமாதீனோக் ி ஏதோ நீங்கள் பேசுகிறீர்கள் எனக்கு தெரியவில்லையே இந்த மனிதரை பற்றி என்ன சொல்லுகிறாய் லாதிரி எனக்கு எதுவும் தெரியாது அழைப்பு கொடுக்கப்படும் அன் கதப் இவன் பொய்யன் இவன் பொய்யை தான் கூறுகிறான் என்னார் நரகத்துடைய விரிப்பை இவனுக்கு விரியுங்கள் நரகத்துடைய வாசலை திறந்து வையுங்கள் அதனுடைய வெப்பம் அதனுடைய சூடு அவனை தாக்கும் கபூர் அவனை நெருக்கும் ஒரு விழா எலும்பு இன்னொரு விழா எலும்போடு இணைந்து கொள்ளும் அதற்கு பிறகு ஒரு ஒரு இழிவான தோற்றத்தில் ஒரு மனிதர் வருவார் அவரிடத்தில் இழிவான ஆடைகள் இருக்கும் துர்நாற்றம் வீசும் அவர் சொல்லுவார் இந்த இழிவான நாளை குறித்த நச்செய்தியை பெற்றுக்கொள் இதுதான் உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாளாகும் அவர் கேட்பார் மன் அந்த நீ யார் இப்படி இழிவை கொண்டு வந்திருக்கிறாயே அவர் சொல்லுவார் ஹபீஸ் நான் தான் நீ செய்த பாவமான அமல்களாகும் அவன் சொல்லுவான் ரப்பி லா துமி ஏற்படுத்தி விடாதே மறுமையை ஏற்படுத்தி விடாதே என்று அவன் கதறுவான் என்று சொல்லு அழகி செல்லம் இந்த ஹதீதில் ஒரே ஹதீசில் மும்மினுடைய நிலைமை கபரில் எப்படி இருக்கும் அவனுடைய உயிர் எப்படி அழைத்து செல்லப்படும் காஃபியனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அவருடைய உயிர் எப்படி அழைத்து செல்லப்படும் என்ற முழு விவரத்தையும் கூறினார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த மரணம் அந்த மலக்குல் மௌத் அந்த மலாய்க் ரஹ்மா அவ் மலாய்கத்துள் அதாப் இவர்களை எப்போது பார்ப்போம் என்று எமக்கு தெரியாது எந்த நேரத்தில் இந்த இரண்டு கண்களால் அந்த மலாய்க்கூர் ரஹ்மாவையோ மலாய்க்கத்துள் அதாபையோ பார்க்கப்போகிறோம் போகிறோம் என்று தெரியாது யார் எம் உயிரை அழைத்துச் செல்வார்கள் எந்த மலக் எம்முடைய உயிரை பார்த்து புகழ்வார் எந்த மலக் எம்முடைய உயிரை பார்த்து இகழ்வார் எம்முடைய உயிருக்கு வானத்தை கடப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுமா அல்லது வானம் திறக்கப்படாமல் இந்த பூமியிலேயே தூக்கி வீசப்படுமா என்று எமக்கு தெரியாது கபரில் வைக்கப்பட்டவுடன் எந்த மலக்கு வருவார் அந்த முன்கர் நக்கவுடன் கேட்பாரே ரப்புக் ஒமாதீனுக் இந்த ரசூலை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று இதற்கெல்லாம் என்ன பதிலை சொல்லப் போகிறேன் என்று எதுவும் எமக்கு தெரியாது